இப்படி நினைக்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் சந்தேகம் வரும். கண்ணை மூடிண்டு யாரையான்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு 100,000 யோஜனைகள் வரும். அந்த ஒருமைப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருது. அந்த மனசை ஒருமைப்படுத்துறதுக்காக தான் நம்மளுக்கு கோவில்களில் விக்கிரகமாக பிரதிஷ்டை பண்ணுறா சுவாமியை. அந்த எனர்ஜி, அந்த சக்தியை வந்து அங்கே விக்கிரக ரூபத்தில் எதுக்காக பிரதிஷ்டை பண்ணுறான்னா, நம்ம ஒரு விக்கிரகமாக ஒன்றை பார்த்தோன்னா நம்மளுக்கு மனசு வந்து அந்த அதில் லயிக்கும் அப்படிங்கிறதுனால விக்கிரகமாக இருக்கு. கோபாலகிருஷ்ண பாரதியார் என்ன பண்ணுறார், நம்மள்ட்ட சொல்லி பார்க்குறார், எப்பவும் சதா சர்வதா அந்த சக்தியையே நினச்சிண்டு இரு அப்படின்னு சொல்கிறார். நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களை, ஆனால் இந்த மாயை நம்மளை விடாது. இந்த பாட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி விடாது, பிடிபடாது, மாய மயக்கம் தெளியாதுன்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இந்த சம்சாரத்தில் வந்து நம்ம மாட்டின்னு இருக்கோம், பவசாகரத்தில் மூழ்கின்னு இருக்கோம். அந்த மாயை என்ன பண்ணும், மனசை ஒருமையாகவே விடாது. அதனால என்ன பண்ணியிருக்கா, ஒரு ரூபமாக அவரை வடித்து நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அதுவும் சிதம்பரத்தில் இருக்கிற அந்த நடராஜ ஸ்வரூபங்கிறது வந்து லோக பிரசித்தி. அப்படி ஒரு சயின்டிஃபிக் பேக்கிங் இருக்கு அந்த விக்கிரகத்துக்கு. அப்பேற்பட்ட ஒரு விக்கிரகத்தை நான் வந்து இருக்கிற இடத்துல இருந்தே நினைச்சுக்கிறேன் போறோம் அப்படின்னு நம்மளால இருக்க முடியுமா? சும்மா லைஃபே வேஸ்ட். அப்பேற்பட்ட ஒரு சயின்டிஃபிக் ஃபினாமினனை நம்ம போய் பார்க்கலன்னா நம்ம வாழறதே வேஸ்ட். நம்ம என்னமோலாம் சொல்கிறோம், அங்கே போய் அந்த மான்யூமெண்ட்டை பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த பீச்சை பார்க்கணும், அந்த ஒரு தடவையாவது நான் அதை பண்ணிடணும், பக்கெட் லிஸ்ட் அப்படின்லாம் வச்சுருக்கோம். இதுதான் முதல்ல இருக்கணும் அந்த பக்கெட் லிஸ்ட்டில். கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கு அது இருந்தது. அவரோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரே சமாச்சாரம், எப்போவும் அந்த சுவாமி சிந்தனையிலேயே இருக்கணும், அந்த சுவாமி சந்நிதியிலேயே இருக்கணும், அந்த சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படியே என்னோடய உசுறு போயிடணும், இது மாத்திரம்தான் அவரோட சிந்தனையாக இருந்தது அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறார், காண வேண்டாமோ. சுவாமியை மாத்திரம் பார்க்க சொல்லலை அவர், அப்பேற்பட்ட அந்த கோவிலை பார்க்க சொல்கிறார், அந்த விமானத்தை பார்க்க சொல்கிறார், அந்த ஊரையே பார்க்க சொல்கிறார். தில்லையை காண வேண்டாமோ, அதுக்கப்புறமா ஐயனை காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. இப்பெல்லாம் எல்லாருக்கும் கேட்ராக்ட் வேற வருது கண்ணு போறது போகாம. ஏற்கனவே நம்மளுக்கெல்லாம் 4 கண், அதில் அந்த 2 கண்ணாவது அவரை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண. ஹாஸ்யமாக இங்கே ஒன்று ஞாபகம் வருது, அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ்னு ஒரு புக்கு. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எல்லாரும் இதை படித்தோம் ஒரு தடவை ஸ்கூல் படிக்கும்போது. அப்படி என்ன எழுதியிருக்கா, எப்படி அந்த 80 டேஸில் எப்படி லோகம் முழுக்க போனா அப்படின்னு.
பார்த்தா அவ்வளோ ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அது 80 நாள்ல லோகத்தை சுத்தி என்னையா சாதிக்க போறோம்? அதுக்கு பதிலா ஒரு கோவில்ல போய் 108 பிரதட்சிணம் பண்ணா புண்ணியமாவது ஆகும். புண்ணியாகதோ இல்லையோ பாவமாவது கழியும். அததான் இங்க அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் தான் நிறைய பேர் பண்ணுவா அப்படின்னு. வீணில் உலகை சுற்றி சுற்றி, வீணில் உலகை சுற்றி சுற்றி, வீணில் உலகை சுற்றி சுற்றி, விதவிதமா வேஸ்ட் பண்றோமா டயத்தை அப்படி. வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால், வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால், மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ. வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால், மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ. இரு கள் இருக்கும் போதே விழுயர் கோபுரம் காண வேண்டாமோ. வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், நெய்ய பிறவாமல் ஐயன் திருநடம் காண வேண்டாமோ. நம்மளுக்கு இதெல்லாமும் கேள்விப்பட்டிருக்கோம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், திருப்பி திருப்பி இந்த லோகத்துல பிறந்து பிறந்து இறந்து இறந்து அதே தப்ப திருப்பி பண்ணிண்டு நம்ம அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்றதா ஐடியாவே இல்லை, உத்தேசமே இல்லை நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த கருப்பையில திருப்பி ஒரு சிசுவா வந்து எப்போ இதுல இருந்து விடுவு பெறறது? எப்படி அதுல இருந்து விடுவு பெற முடியும் அப்படின்னா, அந்த ஐயனுடைய அந்த திரு நடத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சாதான் நம்மளால அதுல இருந்து அந்த பவசாகரத்திலேருந்து நம்மளால கரை தேறி போக முடியும் அப்படின்னு சொல்ற. வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், நெய்ய பிறவாமல் ஐயன் திருநடம் காண வேண்டாமோ. வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், நெய்ய பிறவாமல் ஐயன் திருநடம் காண வேண்டாமோ. இரு கள் இருக்கும் போதே விழுயர் கோபுரம் காண வேண்டாமோ. ஓட்டை சடலம் ஒடுங்க, ஓட்டை சடலம் ஒடுங்க, ஓட்டை சடலம் ஒடுங்க, வெற்றெலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கும் காண வேண்டாமோ. நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி சொல்லல பாருங்க அவர், அதையே போய் பாருங்கோ பாருங்கோன்னு தான் சொல்றார். ஆனா எவ்வளவு விதவிதமா சொல்றார் பாருங்க. ஓட்டை சடலம், நமக்கு பாரதியார் கூட சொல்லியிருக்கார், காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு. அந்த மாதிரி ஓட்டை சடலம் ஒடுங்க, வெற்ற எலும்பு கூடு, இது வேஸ்ட், வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ், பூ பாரமா இங்க உட்காண்டிருக்கோம். அது உட்காண்டிருக்கும் போது ஏதோ பிரயோஜனமா கொஞ்சம் பண்ணலாம். அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கு முன்னாடியாவது பார்க்க வேண்டாமா? ஓட்டை சடலம் ஒடுங்க, வெற்றெலும்பு கூட்டிலிருந்து உயிர் ஓட்டம் பிடிக்கும் காண வேண்டாமோ.
சடலம் ஒடுங்க வெற்றலம்பு கோட்டிலிருதுயே ஓட்டம் பிடிக்கும் உன் காண வேண்டாமோ இருகள் இருக்கும் போதே விழுயர் கோபுரம் காண